நல்லா ஆட்டானுங்களா கண்டன் விட்டுருவானுங்க. ஏம்பா நீ மட்டுமே கைய ஆட்டிட்டு இருக்கியே, இருக்கிறவங்க யாருமே பதிலுக்கு கைய ஆட்ட மாட்டாங்களே, ஏன்? நான் வந்து அவங்களுக்கு கையாட்டலப்பா, அத பாரு கேமரா தெரிஞ்சுப்பா, அவனுக்கு மட்டும் மூஞ்ச காட்ட வச்சுக்கா, 7 கோடி பேர் காட்டுருவாங்க. வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். விழா சார்பாக வந்து நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடை கலைஞர்களை கூப்பிட்டு வந்திருக்கோம். தம்பி ரொம்ப நேரம் எடுத்துக்கூட சரியா, அந்த ஸ்டாண்டப் காமெடி பட்டிமண்டலாம் பண்ணக்கூடாது, புதுசாக ஏதாவது பண்ணுங்க. அதை வச்சா புல போட்டுக்கிட்டு ஒட்டுமொத்த பேரும் வந்துருவானுங்க வாய்ப்பு கேட்டுக்கிட்டு. வாய்ப்பு கூப்பிடலாமா? கடவுளே இல்லன்னு சொல்றவங்களா இருந்தாலும் உடஞ்ச தேங்காய் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி ஓடி வந்து பொறுக்கி துண்டு அசிங்கமால. அத பொறுக்கி திட்டுற தேங்காய் புரிய துண்டியே உடுக்க அசிவா இல்ல. நல்ல காபடி பாடுறாள் தம்பி. அட ஒரு சோழ ரெண்டு பேர்ல யாராச்சும் வந்து காபடி பாடிதரே ஆகுறா. அதானே சரி போன மாதிரி நல்லதான் பண்றேன். அட இப்ப நான் நல்லா பாடுறதால விஜய் டிவில அடுத்த ஷோக்கு எனக்கு ஆங்கரா கொடுக்க போறீங்க. அடுத்தது ராமராஜ் வர போறீங்களா இல்ல பாட்டு ராஜமா வர போறியா, இதர கேட்க போறீங்க? சரி உன் பேர் என்ன, இவ்வளவு விவரமா பேசுறியா? அம்மா வசிக்கிறா. என்ன டவுன்லோட் பண்ணிருக்கேன் பேசுறேன். மனசு என்ன ஒரு லட்சியம் இருக்குண்ணா, ஐயோ உனக்கு என்ன லட்சியம் இருக்கு? அட நம்ம தேங்காய் போறதுனால உங்களுக்கு லட்சியம் இல்லை நடிச்சிடாதீங்க, நமக்கும் லட்சியம் இருக்கு. என்ன லட்சியா? என்ன அவர்கிட்ட ஒரு போட்டோ எடுக்கணுமாக்கா? இதுக்கு ஹீரோ வாய்டா இருக்கடா. அப்புறம் ஹீரோவோட அடிச்சவரு இதுக்கு வில்லன் ஆயிட்டா இருக்கடா. அதை பாக்குறடா. ஆனா முடியாது நினைச்சதால்தான் இன்னொரு அந்த கோட்டா சீரி வாய்ஸ் பேசி எல்லாம் கோயில் திருவாரூர் பண்ணிட்டு இருக்கீங்கடா. ஆனா முடியாது நினைச்சதால்தான் ரேடியோல பேசுந்த ஆர்ஜே பாலாஜி இதுக்கு மீடியாவை மிகப்பெரிய டைரக்டர் சொல்றவங்களுக்கு உயர்ந்து இருக்காருடா. ஆனா முடியாது நினைச்சுதான் இதை மாதிரி கைதான் தட்டி இருக்கடா. ஒரு 5000 கொடுக்கறாரு. குக்கு வித்து கோபால பண்ண 60,000, ரோபோ சங்கர் 2 லட்சம் வாங்குறாரு, மதுர முத்த 1 லட்சம் வாங்குறாரு, ஏன் வயலு 5 லட்சம் வாங்குது, மகிந்து 10 லட்சம் வாங்குறாரு. இப்ப சத்யராஜ் சார் விட்டா எல்லா ரகசியம் சொல்லிடுவா பண்ணிட்டு. 5000 நீ இப்ப ஒரு சட்டை போட்டு மாட்டிடுற, நல்ல சட்டை எடுத்துருவா. ஒரு சீசன் ஃபுல்லா பண்ணாலே எனக்கு காசு வரும். ஏன் அடிக்கிறீங்க, அதே வாங்குறீங்க, அட வெக்க சொல்லுங்க.
அவரே சொல்லிட்டாரா போய் நீ போய் சாட்டே மாத்திரமா போ சரி அண்ணா வணக்கங்கண்ணா நமக்குள்ள 1000 இருக்கா அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதுல்ல 1000 10000 வெளிய சொல்ல முடியாது அது மிக்சிங் மிக்சிங் வச்சிருக்கா போகுது வச்சிருக்கா ரெண்டு வச்சிருக்கா உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு சரி உள்ள இருக்கிற இளநீ பூரா கீழே ஊத்திருங்க மிக்சிங் வேண்டாம் ஸ்ட்ரைட்டா ஃபில் அப் பண்ணிருங்க அது எதுக்கு அது எதுக்கு அந்த கரவ முடிச்ச இளநீ என்னோட ஃபேவரட் வந்து அர்ஜுன் 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 மாதிரி ஆடுங்களா தம்பி நீ வேற ஏதாவது டயலாக் ஏதாவது பேசுவியா இல்ல வாடகடா வேணாங்களா போயிட்டு வரட்டுலடா போயிட்டு வா யார் கேக்குறா கான்செப்ட் தம்பி எங்க பாத்து வருகுத ஏம்பா நீ காசு கூட்ட அனுப்பல அதான் நம்ம அமாவாசை அமாவாசையா தெரியவே இல்ல அமாவாசை எப்படிப்பா தெரியும் ராகராஜ சோழன் எம்எல்ஏ சோழன் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ இது நல்லாவே இல்ல ஆனா இது நல்லா இல்ல சொல்லியா முன்பேச்ச பக்கம் சொல்லி விட்டு அப்படிங்கிற நல்லா தானே இருக்கு ஆமா சார் நான் அது சொல்ல கால் படுது இல்ல கால் படுற அப்படி உட்கார்றல ஆமா சார் மடி பண்ற நீ பண்ற கவுண்டர் படி நீ பண்ற ஆனா எனக்கு காட்பட்டதா இருக்கு உங்க பேர் டவுட் இருந்தா மறுபடியும் கொஞ்சம் பிராக்டிஸ் போட்டு வாங்க போக அப்படியே மேட்ச் பண்றதுதான் எந்த கேட்ட போட்டாலும் நடுவில் கோட்டா தெரியும் நிகழ்ச்சி எல்லாம் கைத்தட்டி என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷம் சூப்பர் தம்பி நல்லா பண்ணீங்க அருமையா பண்ணீங்க சரியா காசு நான் போட்டு விட்டுறேன் நீங்க போங்க வீட்டுக்கு போங்க போட்டு டைம் ஆயிடுச்சுண்ணே பஸ் மிஸ் பண்ணிடுவோண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போட்டுப்பா நான் போட்டு விட்டுறேன் சொல்றேன்ல எல்லாம் பாக்குறாங்க சீமா நீங்க போ வீட்டுக்கு போ சூப்பர் தம்பி நல்லா பண்ணீங்க அருமையா பண்ணீங்க சரியா காசு
நான் போட்டு விட்டுறேன், நீங்க போங்க வீட்டுக்கு போங்க. போட்டு டைம் ஆயிடுச்சுண்ணே, பஸ் மிஸ் பண்ணுறோண்ணே, கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுப்பா. நான் போட்டு விட்டுறேன்னு சொல்கிறேன்ல, எல்லாம் பார்க்குறாங்க சீமா, நீங்கள் போ வீட்டுக்கு. டைம் ஆயிடுச்சுண்ணே, பஸ்ஸு உனக்கு எவ்வளோ ஈவெண்ட் கொடுத்துருக்கேன் நான். ஆ போட மாட்டேண்ணா, அசிங்க பத்திர அப்பா. எப்பப்பா அறிவுங்க? இங்கே ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, முடிச்சுட்டு வந்துடுவேன். ஆ அப்பா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டினால என்னை வெளியே உட்கார வச்சுட்டாங்கப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிரிச்சாங்கப்பா. அப்படியாப்பா? தோ அப்பா இங்கே நிகழ்ச்சி முடிச்சிட்டோம்பா, காசு கொடுப்பாங்க, ஃபீஸ்லாம் கட்டில என்ன. ஓகேப்பா. சரிப்பா சரிப்பா. சார் ப்ரோக்ராம் நீங்கள் கேட்டமே நல்லா தானே சார் பண்ணி கொடுத்தோம். ஏண்டா ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா உங்களுக்கு? நான் தரேன்டா அமுதி, உனக்கு கொடுத்துருக்கேன்ல. அப்புறம் என்ன சார், என்ன சார் வாடா போடாலாம் கூப்பிட்றீங்க, கொஞ்சம் மரியாதை கொடுங்க சார். ஏய் யாரா நீங்களா? இந்த பார், நீ சத்யராஜ் சார் மாதிரி தான் பண்ண, சத்யராஜ் சார் கிடையாது சரியா தம்பி. வாய்ஸ் பேசுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார்? ஒரே ஆளாத்துன்னு வாய்ஸ் பேசுறது சாதாரண விஷயம் கிடையாது சார். சார் பத்து பேர் வாய்ஸ் பேசுகிறோம் நாங்கள், ஒரு வாய்ஸ் பண்ண தெரியாது. ஆனால் எல்லா இடத்துலையும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஒதுக்குறீங்க. எந்த படத்தில் போனாலும் உனக்கு என்ன தனித்தருமா இருக்கு, நீ அடுத்த மாதிரி வாய்ஸ் தானே பேசுகிற, அப்படி தான் சார் அசிங்கப்படுத்துறீங்க. நான் என்ன சார் அப்படி கேட்டோம், எவ்வளோ சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் எவ்வளோ லாங்கில் வரும் சார்? எங்களை மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்டாக நீங்கள் பெருசாக மறைய கொடுக்க வேணாம் சார், அசிங்கப்படுத்த முதல் போதும் சார். நாங்களாம் இந்த இடத்துக்கு சந்தோஷப்பட்டு வரல சார், இங்கே பண்ணும் போது நீங்களாம் சந்தோஷப்படுவீங்களே அதுக்கு தான் சார் வந்திருக்கோம். இங்கே எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது சார், ஆனால் இருக்கிறதே காமெடின்னு தான் சார் அதிகமான பிரச்சனை இருக்குது. அது ரோபோ சங்கராக இருக்கட்டும், மதுரை முத்தா இருக்கட்டும், ஏன் மகேஷாக இருக்கட்டும், மைனா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது சார். ஒரு இடத்துல நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணோம் சார், நிகழ்ச்சி பண்ணும் போது இதோ மதுரை முத்துக்கு ஃபோன் வருது, உங்கள் மனைவி விபத்தில் இறந்துட்டாங்கன்னு. அந்த இடத்துல கீழே இறங்கி வரல சார், அந்த இடத்துல அந்த 1000 பேர் சிரிக்க வச்சு தான் சார் வந்தார். அந்த மாதிரி தான் சார் ஒவ்வொரு கலைஞரும் வந்துரு தன்னை வர்த்தி தான் சார் இங்கே நிகழ்ச்சி பண்ணுறோம். எங்களை மிமிக்கிறாரு சார், நீங்கள் மதிக்க வேணாம் சார், அசிங்கப்படுத்தாம வந்தால் போதும் சார். அது கூட பரவாயில்ல சார், லேடி கேட்டோம் போட்டு பண்ணிட்டு போய் பொண்ணு கேட்டாக்கா, நீ பொம்பளை வேச போகிற உனக்கு பொண்ணு வேற கேட்குறாண்ட அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்க, எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சார். யோ இந்த காமெடியெலாம் பண்ணி இப்படிலாம் பண்ணுறதை விட எங்கன்னா கௌரவமாக பெயிண்ட் அடிக்கவோ இல்லை கட்டிட வேலைக்கோ போயிடலாம் ஐயா. வாயா அண்ணே. அண்ணே அண்ணே, உங்களோட மிகப்பெரிய ஃபேன் தான் நான், எந்த ஷோ எந்த ஊர்ல நிகழ்ச்சி நடந்தாலும் முதல் ஆளா வந்து பாப்பேன். நீங்க பேசுவீங்க சத்யராஜ் வாய்ஸ் அப்படியே அவரே வந்து பேசுற மாதிரி இருக்கும். பண்றோம் நம்ம இவங்களுக்காக தான் பண்ணணும்டா, நம்ம ஆடும்டா.